நடிகை பாவனா கடத்தல் வழக்குல நடிகை காவ்யா மாதவனுக்கு எதிராக வலுவான ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு. நடிகை பாவனா கடந்த பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி கேரளா மாநிலம் கொச்சியில் கார்ல கடத்தப்பட்டு மானபங்கப்படுத்தப்பட்டாங்க. இந்த வழக்குல பல்சர் சுனில் உட்பட 7 பேர் கைது செய்யப்பட்டிருந்தாங்க. பாவனாவை கடத்து சதி திட்டம் தீட்டிய குற்றத்திற்காக பிரபல மலையாள நடிகர் திலீப் நேற்று கைது செய்யப்பட்டார். பாவனா வழக்கு தொடர்பாக கொச்சியில் உள்ள காவ்யா மாதவனோட கடையான லக்ஷியாவில் போலீசார் சமீபத்துல சோதனை நடத்தினாங்க. இந்த நிலையில காவ்யாவுக்கு எதிரான வலுவான ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு. பாவனாவை கடத்திய பல்சர் சுனில் காவ்யாவோட கடைக்கு 2 முறை போனது பக்கத்து கடையில இருக்க சிசிடிவி கேமராவில பதிவாகி இருக்கு. அந்த வீடியோவை போலீசார் கைப்பற்றியிருக்காங்க. காவ்யாவோட லக்ஷியா கடையிலிருந்து தனக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுக்கப்பட்டதா பல்சர் சுனில் போலீசார்ட்ட தெரிவிச்சிருந்தாரு. இந்த நிலையில காவ்யாவோட கடை கணக்கை சரிபார்த்தப்போ 2 லட்சம் கணக்குல வராததும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. பாவனா கடத்தல் வழக்குல காவ்யா மாதவனுக்கு எதிராக 2 வலுவான ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு. இதையடுத்து காவ்யா மற்றும் அவரோட தாயை போலீசார் இன்னைக்கு தங்களோட கஸ்டடியில எடுத்து விசாரிக்கப்படும்னு கூறப்படுது. Thanks for watching. Please like and share. Don't forget to subscribe us.